ஹாய், வணக்கம். வெல்கம் டு சாமி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, ஹிப்ஹாப் அதை நடிச்சு டைரக்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா தேட்டர் ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் சிவகுமாரின் சபதம். இந்த படத்தோட கதையை பத்தி பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட டைட்டில் வச்சு நீங்க இந்த படத்தோட கதையை ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். அதாவது நம்ம கதையோட ஹீரோ சிவகுமார் வந்து ஒரு சபதம் எடுக்கிறாரு. அவர் வந்து எதுக்காக இந்த சபதம் எடுக்கிறாரு, இந்த சபதத்துல வந்து அவர் எப்படி ஜெயிக்கிறாரா தோக்கிறாரா, இதை சொல்ற ஒரு படம் தான் சிவகுமாரின் சபதம். இந்த படத்துல இருக்க பாசிட்டிவ், இந்த படத்துல வந்து மெயின் பாசிட்டிவ் எதுன்னு கேட்டீங்கன்னா, இதுல நடிச்சிருக்கவங்களோட ஆக்டிங். அத்தனை பேரோட ஆக்டிங்குமே வந்து பயங்கரமா இருந்துச்சு. ரொம்பவே நிறைய பேர் வந்து சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அதுல மெயினா ஹைலைட் பண்ணி சொல்லணும்னா, வந்து பிராங்க் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்காரு, நீங்க வந்து யூடியூப்ல பார்த்தா தெரியும், அவரோட ஆக்டிங் வந்து பக்காவா இருந்துச்சு. அது எடுத்து ஹிப்ஹாப் தமிழோட ஆக்டிங் வந்து செமையா இருந்துச்சு. அவரால் வந்து எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக நடிக்க முடியுமோ அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக நடிக்கிறாரு. ஜாலியாக ஃபைட் பண்ணுறாரு, செம்மையாக வந்து டான்ஸு, அவர் நடிக்கிற சீன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து அப்படியே ஆக்டிவாக வச்சிருக்காரு. அதை வந்து இப்போ வந்து நிறைய ஹீரோ வந்து அதை பண்ணுறதில்ல, பட் இவருக்கு வந்து அந்த ஒரு எனர்ஜி இருக்கிறதுனால வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணுறாரு. அண்ட் இந்த கற்று தாத்தா ஒருத்தர் வந்து நடிச்சிருப்பார் இந்த படத்தில். அந்த தாத்தா அண்ட் அந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அவங்க ரோலை வந்து பக்காவாக பண்ணியிருந்தாங்க. இந்த தாத்தாவை சொல்லி தான் இந்த கதை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது வந்து இவர் வந்து சூப்பராக கன்வே பண்ணியிருந்தாரு. அவங்க வந்து ஆக்டிங் எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. என்னோட ஆக்டிங் பற்றி பேசும்போது ஹீரோயின் பற்றி சொல்லலையே அப்படின்னு கேட்டால், ஹீரோயின் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க, பட் ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு பெரிய ஆக்டிங் ஒன்றும் கிடையாது. படத்தை ஒரு ஹீரோயின் வேணுமே அப்படின்றதுக்காக அவங்க வந்து ஒரு ரோல் வந்து வந்துட்டு போகிறாங்க. தவிர கண்டிப்பாக அவங்க வந்து ஹைலைட் பண்ணி சொல்லி ஆகணும் அப்படின்றது அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஆக்டிங் வந்து அவங்க சைட்லேருந்து இல்லை. அடுத்த படத்தில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து இந்த படத்தில் இருக்க பாசிட்டிவ்னு கேட்டிங்கன்னா, இவங்க சூஸ் பண்ண அந்த ஸ்டோரி லைன், அந்த ஸ்டோரி லைன் மட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு ஸ்டோரி லைனை வச்சு இந்நேரம் ஒரு பெரிய ஹீரோ அல்லது இவரே இந்த படத்தை வந்து ஒன்று கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி பண்ணியிருந்தா பயங்கரமான ஒரு படமாக அமைஞ்சிருக்கும். ஹிப்ஹாப் தமிழ் கரியர்லேயே வந்து மியூசியம் இருக்குக்கு அப்புறம் வந்து ஒரு பெஸ்ட் படமாக இது அமைஞ்சிருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி லைனு, கண்டிப்பாக வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஸ்டோரி லைனு. அந்த ஸ்டோரி லைனை சூஸ் பண்ணதுக்கு ஒரு பெரிய வந்து பெரிய பாசிட்டிவ் தான் அந்த படத்துக்கு, அந்த ஸ்டோரி லைன் மட்டும். அதுக்கு அடுத்தது இந்த படத்தில் வந்து மியூசிக், இந்த படத்தை வந்து அங்கங்கே வந்து கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு அந்த சிவகுமார் கொண்டாட்டி சாங் மியூசிக் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஃபைட் சீன் ஆகட்டும், அது ஃபாலோ பண்ணுற சீன் ஆகட்டும், நிறைய இடத்துக்கு வந்து இந்த மியூசிக் வந்து கொஞ்சம் வந்து படத்தில் தூக்கியே கொடுக்குது. அந்த மியூசிக் வந்து படத்தில் ஒரு பாசிட்டிவ் தான். அதுக்கடுத்து படத்தோட செகண்ட் ஹாஃபை வந்து இங்கே வந்து அந்த கொண்டு போன விதம் வந்து கொஞ்சம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. கம்பேர் டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லா போச்சு. இதை தவிர்த்து இந்த படத்தில் வந்து பாசிட்டிவ் எதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எதுவும் பெருசாக இந்த படத்தில் வந்து பாசிட்டிவாக எதுவும் படலை. மொத்தத்தில் நான் சொன்னால் இந்த அதான் சொன்னல, ஸ்டோரி லைன் வந்து பக்காவாக பிடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஸ்டோரி லைனை எப்படிலாம் கெடுக்க முடியுமோ அப்படிலாம் இந்த படத்தில் வந்து கெடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஹிப்ஹாப் தமிழனா நமக்கு மைண்டில் வர்றது மியூசியம் முருகு தான். அது வந்து ஒரு நார்மல் கமர்ஷியல் படம் தான், ஆனால் அதை அவர் எவ்வளோ சூப்பராக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார், பயங்கரமாக இருக்கும் படம். அண்ட் நட்பை துணை வந்து இன்னொருத்தர் டேரக்டர் தான், பட் இதுவும் வந்து ஹிப்ஹாப் தமிழ ஃபிலிம் தான் போடுவாங்க நட்பை துணையும். அந்த ரெண்டு படத்தில் இருக்க ஸ்க்ரீன் பிளேவும் இதில் வந்து பயங்கரமாக வந்து மிஸ் ஆகுது. அதுக்கு வந்து மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க கேரக்டரைசேஷன் பண்ண விதம், இந்த கேரக்டர் தான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு இவங்களே ஒரு முடிவு எடுக்காமல் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த வயசான தாத்தா எடுத்துக்கோங்க, அந்த தாத்தாவை சுற்றி தான் வந்து கதை நவுருது. அந்த தாத்தா வந்து ஒரு கெத்தான ரோல் தான், ஆனால் அப்பப்போ அவர் வந்து காமெடியாக ஆக்கிடுறாங்க. அவர் வந்து காமெடியா இல்லை சீரியஸா, இல்லை அவங்க வந்து சீரியஸாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது இது வந்து நம்ம காமெடியாக எடுத்துக்கணுமா சீரியஸாக எடுத்துக்கணுமா எதுவுமே தெரியல. அவர் ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, படத்தில் வந்து ஒரு நிறைய பேருக்கு வந்து அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வில்லை அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, வில்லின்னு ஒருத்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஆனால் லாஸ்ட்டாக அவங்க வந்து நல்லவங்க மாதிரி தான் காட்டுறாங்க. தவிர அவங்க மேலே அந்த வில்லத்தனம் அப்படி உருவாகிறதுக்கு வந்து ஒரு எலமெண்ட்டுமே இல்லை. இவங்க வந்து பெருசாக உச்சக்கட்ட லெவலுக்கு வந்து வில்லத்தனம் எதுவுமே பண்ணலை. ஸோ ஓகே, இவங்களும் நம்ம ஹீரோ டீம் மாதிரி நல்லவங்க தான் போல அப்படி தான் நம்ம மனசில் பதியதே தவிர, இவங்க வந்து வில்லை அப்படின்றக்கான கேரக்டர் வந்து எதுவுமே சுத்தமாக வந்து செட் ஆகவே இல்லை. இது இந்த கேரக்டரைசேஷனே இந்த படத்தை வந்து மொத்தமாக வந்து இதாக்கிடுச்சு. ஆக்சுவலி இந்த கதை, இந்த ஸ்டோரி லைனுக்கு தேவை வந்து காமெடி கிடையாது, ஒரு சென்டிமெண்ட் கலந்த ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து வேற லெவலாக வந்து ஹிட் ஆகிருக்கும். பட் இங்க வந்து இது வந்து ஒரு காமெடி படமாக எடுத்திருக்காங்க, சென்டிமெண்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் அது வந்து நிறைய இடத்துல வந்து சிங்க் ஆகவே இல்லை. அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் முடிஞ்சிச்சு. அண்ட் இன்னொரு நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் இருக்க பாட்டு. என்னடா இப்போ தமிழ் படத்தில் பாட்டு நல்லா இருக்குமேன்னு கேட்டிங்கன்னா, பாட்டு பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா, அந்த பாட்டு மட்டும் தான் உங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நம்மளை என்ஜாய்மெண்ட் பண்ணுறது அந்த சிவகுமார் கொண்டாட்டி சாங் வந்து தனியாக கேட்க வேணா நமக்கு வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருக்கலாம்.
ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஃப்ளோ கெடுக்கிறதுக்குனே ஒரு நாலஞ்சு பாட்டு இருக்கு. என்ட்ரி சாங்ல இருந்து இந்த இன்ட்ரோவுக்கு முன்னாடி ஒரு சாங் வரும், அத்தனையுமே வந்து படத்துல வந்து வேஸ்ட் தான். இந்த சர்க்கார் படத்துல வந்து அந்த இந்த சீன்லாம் கட் பண்ணி தூக்குனீங்கல்ல, தேட்டர்ல ஓடிட்டு இருக்கும் போது கட் பண்ணி தூக்குனீங்களா, அதே மாதிரி இந்த படத்துல இருக்க அத்தனை பாட்டியுமே நீங்க வந்து கட் பண்ணி தூக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்க எல்லா பாட்டையும் தூக்கிட்டாலே இந்த படம் வந்து நல்லா சூடு பிடிச்சி செகண்ட் ஹாஃப் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க வைக்கும். அண்ட் இவங்க வந்து கதையுள்ள போறாங்க தெரியுமா, கதையுள்ள எப்ப போறாங்கன்னா படத்தோட கடைசி 20 நிமிஷத்தப்ப போறாங்க. அந்த கதையை ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அந்த கதையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நவுத்திட்டு போயிருந்தா சூப்பரான படமா இது அமைஞ்சிருக்கும். பட் அது மாதிரி பண்ணாம எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு கதைக்கு நம்ம லாஸ்டா வருவோம்ட்டு கடைசி 20 நிமிஷத்துல இருந்து படத்தோட கதையை ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு பெரிய நெகட்டிவாவே அமைஞ்சிருச்சு இந்த படத்துக்கு. நம்மளால படத்தை வந்து ஒழுங்கா உட்காந்து பார்க்கவே முடியாது, என்னடா இது எங்கேருந்து எங்கேயோ போயிட்டு கடைசி 20 நிமிஷம் மட்டும் ஒழுங்கா சொல்றாங்களே. ஆனா அந்த கடைசி 20 நிமிஷம் போர்ஷன் வந்து சீரியஸா சொல்றேன் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் உங்களால வந்து பொறுமையா உட்காந்து பார்க்க முடிச்சா மட்டும்தான் அந்த கடைசி 20 நிமிஷம் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரொம்பவே ஒரு சுமாரான ஸ்கிரீன் பிளே உள்ள ஒரு படம் தான். ஒரு நல்ல கதை எடுத்து இவங்க ஸ்கிரீன் பிளே மூலமா அந்த படத்தை வந்து வேஸ்ட் ஆக்கிட்டாங்க. அதுக்கடுத்து ஒன்று ரெண்டு பாசிட்டிவ் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த படத்தோட டியூரேஷன் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் தான். ஒரு 2 hours 15 minutes தான் இந்த படம் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் காப்பாற்றி கொண்டு போறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து சொதப்பிடுறாங்க. அதுக்கடுத்து ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க சூஸ் பண்ண டைலாக்ஸ் எங்கெங்கெல்லாம் ஆடியன்ஸ் வந்து கைத்தட்ட வைக்கணும் கத்த வைக்கணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க. கரெக்டாக அங்கங்கே அந்த டைலாக்ஸ்லாம் வந்து டெலிவரி பண்ணுறாங்க. அவர் டெலிவரி பண்ண அத்தனை டைலாக்ஸுமே வந்து பயங்கரமாக ஆடியன்ஸ் வந்து கத்துறாங்க கைத்தட்டுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துல வந்து இவர் வந்து ஜெயிச்சுட்டாப்ல. ஏன்னா மற்ற படத்துலலாம் கம்பேர் பண்ணும்போது எக்கச்சக்க மாசின்ஸ் இருக்கும், ஒரு ஒரு என்ட்ரிக்கும் ஒரு ஒரு சாங் ஆரம்பிக்கும் போது அப்படி செலிப்ரேட் பண்ணி கத்துவாங்க. இதுல அப்படிலாம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 டைலாக்ஸ்க்கு வந்து அவர் கண்டிப்பா அந்த டைலாக் வந்து தட்டுவாங்கிற ஒரு நம்பிக்கையில எழுதி டெலிவரி பண்ணியிருக்காரு. அது அத்தனையுமே இந்த படத்துல வந்து பக்காவாக ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் காமெடி வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம ஆதித்யா கதிர் வந்து நல்லாவே சிரிக்க வைக்கிறாப்புல. அண்ட் பேங்க் ஸ்டாரோட ஆக்டிங் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரிடா ஓவரலாக படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கதையை எடுத்துட்டு அப்படியே அதை வந்து டோட்டலாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த கடைசி 20 நிமிஷம் வந்து இந்த படத்தை கதையை சொல்லும் போது இந்த படம் கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றபடி இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு சுமாரான ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான். உங்களுக்கு வந்து ஹிப்ஹாப் தமிழா படம் பிடிக்கும்னா நீங்கள் வந்து ஒரு தடவை இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்க்கலாம். மற்றவங்க சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நான் படம் போகணும்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த கடைசி 20 நிமிஷம் மட்டும் நல்லா இருக்கும். அதுக்காக நீங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துட்டு பார்த்து தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. பாட்டெல்லாம் வந்தால் தயவு செஞ்சு எஞ்சி தேட்டர் விட்டு வெளியே போயிடுங்க. ஏன்னா அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குலாம் வந்து கண்டிப்பாக அந்த பாட்டு பிடிக்க வாய்ப்பே இல்லை. சில 2K கிட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த பாட்டு வந்து கொஞ்சம் வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருக்குமே தவிர வேறு யாருக்குமே வந்து பெருசாக இந்த படத்துக்கு வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருக்காது. ஆல்ரெடி இந்த மீசே முறுக்கு நட்பே துணை அந்த ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஆனால் எனக்கு இந்த நான் சீர்த்தால் படம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த படமும் பிடிக்கும். ஏன்னா அதில் எக்கச்சக்க லாஜிக் மிஸ்டேக் மாதிரி நிறைய இருக்கும். அதே மாதிரி தான் இது வந்து அதோட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஆனால் இங்கே சூஸ் பண்ண ஸ்டோரி லைன் வந்து இந்த படத்தை வந்து கொஞ்சோண்டு காப்பாத்ததே தவிர ஆனால் முழுக்க முழுக்க இந்த கதையை வந்து எடுத்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதாங்க சொல்ல முடியும். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10/5. மேலும் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.